கதை கேளு வணக்கம் நண்பர்களே இந்துக்களின் மிக முக்கிய கடவுளான சிவபெருமான் பற்றி பல கதைகள் நாம கேள்விப்பட்டிருப்போம் சிவபெருமானுக்கு சகோதரி இருக்காங்க அப்படின்னு நம்மள எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க எல்லாம் யோசிக்கலாம் அது எப்படி சிவனுக்கு ஒரு சகோதரி ஆதியும் மந்தமும் அற்ற ஈசன் அதாவது சிவனுக்கு எப்படி சகோதரி இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி உங்க எல்லாருக்குள்ளையும் வரலாம் அதுக்கான பதில் நான் சொல்றேன் சிவபுராணத்தில் உள்ள ஒரு குறிப்பில் சிவனுக்கு அசாவரி என்ற ஒரு சகோதரி இருந்ததா சொல்கிறாங்க யார் இந்த அசாவரி அவங்களுக்கும் பார்வதி தேவிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க அசாவரி இவங்க வந்து சிவபெருமான் கூட பிறந்த சகோதரி கிடையாது இவங்க சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியோட வற்புறுத்தலால் தான் உருவாக்கப்பட்ட சகோதரி சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணமான பிறகு ரெண்டு பேருமே கைலாயத்துக்கு திரும்பி வராங்க அங்க நம்ம பார்வதி தேவி தன்னோட குடும்பத்தை பிரிந்து வாழ்கிறத நினைச்சு மிகவும் வருத்தப்பட்டாங்க என்னதான் சிவபெருமான் தன்னோட மனைவி பார்வதி தேவியை அன்போட கவனித்து கொண்டாலும் பார்வதி தேவிக்கு தன்னோட குடும்பத்தை பிரிந்து வாழ்கிற அந்த வருத்தம் இருந்துகிட்டே இருக்குது கைலாயத்தில் பார்வதி தேவியை தவிர மற்ற எல்லாருமே அங்கே ஆண்கள் மட்டும்தான் சிவபெருமான் இருக்கிற நேரம் போக மற்ற நேரங்களில் பார்வதி தேவிக்கு பொழுதே போகாது பேச்சு துணிக்க கூட அங்கே ஆள் இல்லை என்னதான் பார்வதி தேவிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் உடனே செய்து கொடுக்கறதுக்கு அங்க ஆட்கள் கைலாயத்துல இருந்தாலும் பார்வதி தேவிக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணுமே அதாவது பெண் தோழி ஒருத்தவங்க வேணுமே அப்படின்ட்டு பல நாட்களாக நினைச்சிட்டு இருந்திருக்காங்க அது எப்படியாவது ஒரு நாளைக்கு சிவபெருமானுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படி ஒரு நாள் சிவபெருமான் தன்னுடைய தியானத்தை முடிச்சிட்டு வரும்போது பார்வதி தேவி தன்னுடைய ஆசையை சிவன்கிட்ட சொல்றாங்க தனக்கு ஒரு பெண் தோழி வேணும் தன்னுடைய ஆசை மற்றும் கவலைகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு தோழி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதற்கு சிவபெருமான் சரஸ்வதி தேவி என்னுடைய சகோதரி மாதிரி தான் நீ அவங்ககிட்ட எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளலாம் அவங்ககிட்ட சொல்லி நான் இங்கே வர சொல்கிறேன் அப்படின்ட்டு சிவபெருமான் சொல்கிறாங்க அதற்கு பார்வதி தேவி அவர்கள் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்கு சரஸ்வதி தேவி பிரம்மாவின் மனைவி வேற அவங்க எப்படி இங்க வருவாங்கன்னு நான் நினைக்கும் போதெல்லாம் அவங்களால இங்க வர முடியுமா அவங்க பிரம்மா கூட தான் இருக்க முடியும் அது எப்படி முடியும் அப்படின்ட்டு பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க சிவபெருமான் பார்வதி தேவி சொன்ன அந்த பதில் சரின்னு பட்டு சிவபெருமான் தனக்குன்னு ஒரு சகோதரியை உருவாக்குனார் ஆனால் அவரை வாழ்நாள் முழுவதும் பார்வதி தேவி பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனை விதித்தார் பார்வதி தேவி உடனே யோசிக்காமல் ஒரு ஆர்வத்தில் சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க மரணத்தின் கடவுளான சிவபெருமானுக்கு ஒரு பெண்ணை எப்படி உருவாக்கணும் அப்படின்ட்டு சரியாக தெரியலை அதனால் அவரோட உருவத்தை மனசில் வச்சுட்டு ஒரு பெண்ணை படைச்சார் அந்த உருவம் எப்படி இருந்துச்சுன்னா சிவபெருமானோட சாயலில் சிவனை வந்து ஒரு பெண்ணாக பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி அவர் படைச்சார் அவர் படைச்ச அந்த பெண்ணுக்கு அசாவரி அப்படின்னு பேர் வச்சாங்க அவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா நல்ல பெரிய ஒரு உருவமாக முடியெல்லாம் நல்லா நீண்டு படர்ந்து இருந்துச்சு தோல்பட்டெல்லாம் நல்லா பெருசாக அந்த பாதம் எல்லாம் அவங்களோட பாதம் பார்த்திங்கன்னா நல்லா விரிஞ்சு நீண்டு இருந்துச்சா எப்படின்னா ஒரு ஆண்களோட உருவத்தை ஆண்களை வந்து ஒரு பெண்ணாக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தாங்க ஆண்களுக்கு உண்டான அந்த உருவ அமைப்பில் ஒரு பெண்ணை படைத்தார் சிவபெருமான் அசாவரியை பார்வதி தேவிட்ட கூட்டிட்டு போனாங்க அங்க அந்த உறவை அதாவது தனக்கு கிடைச்ச அந்த புது உறவை பார்த்து பார்வதி தேவி சந்தோஷத்துல ரொம்ப மகிழ்ச்சியா துள்ளி குதிச்சாங்க சிவபெருமான் இனி இவளை நீதான் தான் பார்த்துக்கணும் உன்னோட பொறுப்பில் விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு பார்வதி தேவி அசாவரியை ரொம்பவே சந்தோஷமாக பார்த்துக்குறாங்க அவங்கள குளிப்பாட்டுறாங்க அவங்களுக்கு சாப்பாடெலாம் ஓட்டுறாங்க அசாவரிக்கு தேவையான எல்லாத்தையுமே எல்லா உதவியும் என்னென்ன தேவையோ அவங்க கேட்காம எல்லாமே பார்வதி தேவி செஞ்சு கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாளைக்கு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை உருவாச்சு அது என்னென்னா அசாவரிக்கு எவ்வளோ தான் சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பசி வந்து தீரவே அடங்கவே இல்லை மேலும் மேலும் சாப்பாடு கேட்டுகிட்டே இருந்தாங்க கைலாத்தில் இருந்த மொத்த உணவும் தீர்ந்து போச்சு அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பசி பார்வதி தேவிக்கு என்ன பண்ணுன்னே தெரியல ஒரு கட்டத்தில் சிவன்ட்ட போய் இதெல்லாம் சொல்லிடலாம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க போகிற வழியில் பார்வதி தேவி கீழே விழுந்துடுறாங்க கீழே விழுந்ததும் அசவர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட விருந்த அந்த கால் கால் நல்லா பெருசாக பாதங்கள்லாம் நல்லா பெருசாக இருக்கு இல்லையா அந்த விருந்த பாதத்தால் பார்வதி தேவியை மறைச்சிடுறாங்க சிவபெருமான் வந்து வரும்போது பார்வதி தேவி எங்கே அப்படின்னு கேட்டதும் அசாவரி போய் சொல்லிடுறாங்க எனக்கு தெரியாது அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு அசாவரி போய் சொல்லிடுறாங்க சிவபெருமானை ஏமாற்ற முடியுமா தன்னோட நெற்றி கண்ணால் நடந்த எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிட்டு உண்மை அறிந்த சிவபெருமான் அசாவரியை எச்சரித்தார் அப்புறம் பார்வதி தேவி வந்து அசாவரியோட இந்த மோசமான நடவடிக்கையால் ரொம்பவே கோவமாகி பார்வதி தேவி அசாவரியை கைலாயத்தை விட்டு போ அப்படின்ட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து விரட்டிட்டாங்க உடனே சிவபெருமான் பார்வதி தேவிகிட்ட நீ எனக்கு கொடுத்த வாக்க மீறிட்ட நல்லபடியா அசாவரிய பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன வாக்க நீ மீறி கைலாயத்தை விட்டு அசாவரிய அனுப்பிட்ட அப்படின்ட்டு அவரை ஞாபகப்படுத்துறாரு பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட தான் செஞ்ச தவறுக்காக மன்னிப்பு கேட்குறாங்க அப்புறம் பார்வதி தேவி அசாவரியை அங்கிருந்து அனுப்பும்படியும் கேட்குறாங்க அனுப்பிட்டு அசாவரிக்கு மறுஜென்மம் வந்து திருப்பி கொடுத்து அந்த மறுஜென்மத்தில் ஒரு சில நல்ல பழக்க வழக்கங்கள் மட்டும் கற்றுக் கொடுத்து உருவாக்கி கொடுங்க அப்படின்ட்டு பார்வதி தேவி சிவபெருமான் கேட்குறாங்க ஆனால் சிவபெருமான் அதனை ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்து விடுவார் அப்ப ரொம்பவே ஒரு அழகான ஒரு தத்துவம் மாதிரி ஒரு பதில் சொல்வாரு ஒருவரின் மோசமான நேரத்தில் நீ அவரை ஆதரிக்காவிட்டால் அவர் நல்லபடியாக இருக்கும்போது அவரை உரிமை கொண்டாட உனக்கு உரிமை இல்லை அப்படின்ட்டு ரொம்ப அழகா பதில் கூறுவார் சிவபெருமான் சொன்ன இந்த ஒரு பதில் எல்லாருக்குமே எல்லா காலகட்டத்திலும் பொருந்தும் நம்ம கூட இருக்கிறவங்கள எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்கக்கூடாது அவங்க இன்பமாக இருக்கிற நேரம் மட்டும் அவங்க கூட இருந்துட்டு துன்பப்படுற அந்த நேரத்தில் அவங்கள விட்டு ஒதுங்கக்கூடாது எல்லா சூழ்நிலையிலும் அவங்க கூட உறுதுணையாக இருக்கிறது தான் ஒரு நல்ல மனிதருக்கான சிறப்பம்சம் என்ன நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி